ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு நற்றினை குடில். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வறுவலும் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கான மசாலாவை நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா, சீரகம், மிளகு எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா பொரியட்டும். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வணக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை தலையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது அரைக்கப் தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லாமே ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை 2 லவங்கம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போது பட்டை லவங்கம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் வந்து ரொம்ப நேரம் வணங்கணும்னு இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை வந்து குக் பண்ணிட்டோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போது மசாலெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம சிக்கன் மசாலா தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழியை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி குழம்பும் வறுவலும் செய்யும் போது நீங்கள் மேக்ஸிமம் பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்துக்கோங்க. அதோட ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா விசில் விடும்போது எல்லாமே களைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் வறுவல் செய்யும் போது ரொம்ப நேரம் பெரட்டுற மாதிரி இருக்கும், அப்போயும் வந்துட்டு பீசஸ் எல்லாம் உடையும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இப்போது நாட்டுக்கோழியை மசாலோடு சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. மசாலோடு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை சிக்கனோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டினதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு 4 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விசில் போட்டுட்டு 5 விசில் விட்டுருங்க. இப்போது சிக்கன் வெந்துட்டுருக்க கேப்பில் ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி. இப்போது நம்ம ஏற்கனவே குழம்புக்காக மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, வெங்காயம் எல்லாம் வணக்கி வச்சுருந்தோம். அதுலேருந்து நான் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் குழம்புலேருந்து 2 குழிக்கரண்டி குழம்பு எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு கொதி வரட்டும். இப்போது வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்புலேருந்து சிக்கன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த மசாலோடு சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கறியை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நாட்டுக்கோழி வறுவலும் தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம பார்த்தோம். இந்த தண்ணி குழம்பு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி நீங்கள் கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த டிஷ்ஷை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நற்றினை குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.